ஹாய், வெல்கம் டு அபிவிரவன். இன்றைக்கி நம்ம கொளத்தூர் ஷோரூம்லேருந்து மல்டி பிராண்ட்ஸ் டைல்ஸு, அதில் பார்த்திங்கன்னா எலிவேஷன் டைல்ஸு பார்க்க போகிறோம். மெயின்லி வந்து 18x12 2x1 வால் டைல்ஸை பற்றி நம்ம பார்க்கலாம். வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மல்டி பிராண்ட்ஸில் 18x12 இது இந்த என்னென்னா செராமிக் டைல். இது மெயின்லி வந்து ஸ்மால் ஏரியாவாக இருந்ததுன்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். இன்னொன்று இதில் கிளிட்டரிங் இருக்குது பாருங்கள், உங்களுக்கு லாங்லேருந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கிளிட்டரிங் இருக்க மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து 2-3 மல்டி கலர்ஸ் இருக்குது. இதில் நீங்கள் வாலில் பால்கனி வால் எலிவேஷன் வாலெலாம் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஸ்டெப்ஸு கீழே வால் இருக்குது அப்படின்னா தூரத்துலேருந்து பார்க்கும்போது நல்லாயிருக்கும். இது என்னென்னா ஒரு ஸ்டோன் எஃபெக்ட் இருக்கும். இதில் நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்குது. நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா இதுவும் அதே மாதிரி இந்த ஸ்கொயர் டைப்பு. இதில்னால நிறைய உள்ளே வந்து உள்ள டெப்த் இருக்க மாதிரி காமிச்சிருக்காங்க. லாங் ஷாட்லேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு சம்திங் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா பிளாக், கிரேஷ் பிளாக்னு சொல்லுவாங்க. இது என்னென்னா இதில் எல்லாத்துலேயுமே அந்த கிரிட்டரிங் சொல்லுவாங்க, லைட்டிங் இருக்குது அப்படின்னா நீங்கள் இன்னர் உங்களுக்கு எலிவேஷன் வீட்டுக்குள்ளே வருது அப்படின்னா சன்செட்குள்ளே உங்களுக்கு வீட்டுக்குள்ளே சன்செட் இருக்கும் பால்கனி மாதிரி. அது உள்ளே போடும்போது நீங்கள் லைட்டிங்லாம் இருக்கும்போது நீங்கள் வாலில் லைட் எப்படியாக தான் போடுவீங்க, அதெல்லாம் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி அவுட்டர் வால்லையும் யூஸ் பண்ணலாம். லாங்லேருந்து பார்க்கும் அந்த கிரிட்டரிங் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நீங்கள் இது ரெகுலராக பார்த்துருப்பீங்க. இந்த டைலில் பார்த்தீங்கன்னா ரெகுலரில் பார்த்துருப்பீங்க, பெரிய சைஸில் பார்த்துருப்பீங்க. 1x1 ஸ்மால் சைஸு உங்களுக்கு கட் பண்ணி போடுறது ஈஸியாக இருக்கும் இந்த செஸ் இந்த பேட்டர்னு. இதே மாதிரி இதுவும் பார்த்தீங்கன்னா 1x1 இதில் 2-3 கலர்ஸ் இருக்குது, கிரே, பிளாக், க்ரீன், அந்த மாதிரி மல்டி கலர்ஸ் இருக்குது. இதுவும் வந்து உங்களுக்கு சம்திங் டிஃப்ரெண்ட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃப்ளவர் டிசைனு, இதுவும் வந்து ஒரு ட்ரீ மாதிரி ஒரு டிசைனு. இதுவும் வந்து ஸ்டோன் எஃபெக்ட் இருக்கும். நீங்கள் இது இந்த மாதிரி வெரைட்டிஸ் வேறு எங்கேயும் பார்த்துருப்பீங்களா தெரியாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து ஒரு ஸ்டோன் எஃபெக்ட் தான், ஸ்கொயர்லேயே ஸ்டோன் எஃபெக்ட்டு. இது தான் டைலோட சைஸு 18x12. இதுவும் இதுவும் சேர்த்துருக்காங்க. ரெண்டு டைல் இது, 2 feet ஹைட்டு, இப்படி வந்து 1.5 ஹைட்டு. அந்த மிடில் இருக்க டிசைன் மட்டும் ஒரு ஃபார்ம் மாதிரி ஆகும், ஒரு கண்டினியூ பண்ணும்போது தெரியும் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டயகனலான ஸ்கொயர்லேயே வந்து டயகனல் டிசைன். இதுவும் அதே மாதிரி 1.5 இப்படி, இப்படி வந்து 1.5. இது வந்து நீங்கள் த்ரூ அவுட் லே பண்ணும்போது நல்லாயிருக்கும். இது வந்து உங்களுக்கு என்ன சொன்னால் உள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டெப்த்தாக இருக்க மாதிரி இருக்கும், உங்களுக்கு அந்த கிரிட்டரிங்கும் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மல்டி பிராண்ட்ஸில் 2x1 இது. 2x1 வெட்ரிஃபைட் பாடி, வெட்ரிஃபைட் பாடின்றது உங்களுக்கு ஜிவிடின்னு சொல்லுவாங்க. இது டைல் பார்த்தீங்கன்னா 2 feet by 1 feet. ஆக்சுவலி வந்து ரெண்டு டைல் வச்சுருக்கோம். இதில் என்னென்னா அந்த இப்படி அலாலையாக வரும்ல, இந்த டைலை பொறுத்தவரை அலாலையாக இருக்க மாதிரி இருக்கும். என்னென்னா ஒரு பெண்ட் ஆகிற மாதிரி இருக்கும், நீங்கள் ஒரு சர்க்கிள் டிசைன் எப்படி இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். இந்த கான்செப்ட்லேயே பண்ணிங்கன்னா ஸ்டோன் எஃபெக்ட்டும் இருக்கும். இதுலேயும் அதே மாதிரி தான், இந்த கான்செப்ட்லேயும் அதே மாதிரி அந்த ஸ்டோன் எஃபெக்ட் இருக்கும். இதில் என்னென்னா நம்மளோட பேஜ் கலரு, ப்ரௌன் கலரு, கிரே, பிளாக்கு மல்டியாக கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் ஸ்மூத் ஃபினிஷு, ஸ்மூத் ஃபினிஷு ரொம்ப ரஸ்டிக்கே இல்லாமல் இருக்கும். இதே மாதிரி நெக்ஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா சேம் தான். இதில் என்னென்னா ஒயிட் பேக்ரவுண்ட் நிறைய இருக்குது. இதுலேயும் அதே மாதிரி கிரே, ஒயிட்லாம் கொடுத்துருக்காங்க. ஒயிட்டில் கொஞ்சம் நிறைய இருக்குன்றதால ப்ரைட்னஸ் கொடுக்கும். நெக்ஸ்ட்டு அடுத்த கலர் பார்த்தீங்கன்னா இது வந்து சம்திங் டிஃப்ரெண்ட், ஒரு ஸ்டோன் எஃபெக்ட்லேயே க்ரீனு, க்ரீன்லேயே வந்து லைட்டர் க்ரீனும் டார்க்கர் க்ரீனும் கொடுத்துருக்காங்க. ஒயிட் பேஸும் இருக்குது, க்ரே பேஸும் இருக்குது. இதெல்லாம் வந்து உங்களோட ஃப்ளோரு மார்பிள் மாதிரி கீழே தரையில் ஃபுல் மார்பிள் போடுறீங்க இல்லை பார்க்கிங் டைல்லாம் போடுறீங்கன்னா அந்த கலரை வந்து மேட்ச் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டைலை பொறுத்தவரையும் வந்து உங்களுக்கு 100% பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோன் எஃபெக்ட் இருக்கும். ரெண்டு டைல் தான் வச்சுருக்கோம். இதுவும் அதே மாதிரி இது வந்து 2 feet, இது இப்படி வந்து 1.5. இந்த மாதிரி அடுத்த டிசைன் பார்க்கும்போது இதில் பார்த்தீங்கன்னா 2x1 இதில் என்னென்னா மெயினாக பிளாக் கலர்ஸ் வந்து நிறைய காமிச்சிருக்காங்க, ப்ரௌன் வந்து அங்கங்கே காமிச்சிருக்காங்க. இதுவும் வந்து ஒரு ஸ்டோன் எஃபெக்ட் கொடுக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இதில் என்னென்னா உங்களுக்கு ஸ்டோன்லேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்மூத் ஃபினிஷ், இது கொஞ்சம் க்ளீனிங்கும் ஈஸியாக இருக்கும். இதுவும் அதே மாதிரி 2 feet by 1 feet. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த டிசைனை பொறுத்தவரையும் உங்களுக்கு எலிவேஷனில் ப்ளூலாம் ரொம்ப ரேரு. இந்த டிசைனில் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர்ஸை காமிச்சிருப்பாங்க, ப்ளூ, க்ரே அண்ட் ஒயிட். இந்த கான்செப்டும் வந்து நல்லாயிருக்கும் உங்களுக்கு லே பண்ணால், உங்களுக்கு த்ரூ அவுட் லே பண்ணும்போது சூப்பர் வியூ கிடைக்கும். அடுத்த டிசைன் பார்க்கலாம் வாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மல்டி பிராண்ட்ஸில் 2x1 இதில் இந்த டிசைனை பொறுத்தவரையும் என்னென்னா இங்கே வந்து இந்த மாதிரி டிசைன், இந்த மாதிரி டெப்த் இருக்க மாதிரி இந்த டிசைன்ஸ் வந்து வேறு பிராண்ட்ஸ்லாம் இருக்காது. இதில் மெயின்லி வந்து உள்ளே வந்து ஹை டெப்த் இருக்க மாதிரி இருக்கும். இந்த உள்ளே இருக்க டெப்த் வந்து ஹை டெப்த் இருக்க மாதிரி சம்திங் டிஃப்ரெண்ட் இதுவும். அதே மாதிரி இந்த டிசைனை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் பிரைட்னஸ் கொடுக்கும், பேஜ் அண்ட் ஐவரி கலர். இது வந்து ரெகுலர் நல்ல ஃபாஸ்ட் மூவிங் கலர்ஸு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த டைலை பொறுத்தவரையும் ஸ்மால் ஏரியாவில் போட்டால் உங்களுக்கு லுக்கு சூப்பராக கொடுக்கும். அதாவது பிளாக்குன்றது உங்களுக்கு நல்லா பிரைட்டாகவும் இருக்கும். அது பெரிய ஏரியா போடாமல் ஸ்மால் ஏரியாவில் சின்ன ஏரியாவாக, ஆக்சுவலாக வந்து நீங்கள் எலிவேஷன்லேயே கார்னர்ஸு இப்படி வரும், கார்னர்ஸு
இந்த மாதிரி இப்படி வர கார்னர்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. இப்படி கார்னர்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது பிரம்மாண்டமாக இருக்கும் இது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஸ்டோன் எஃபெக்ட் இருக்கிற மாதிரி இருக்குது. இது வந்து ஸ்கொயரில் ஸ்டோன் எஃபெக்ட். இதுலேயும் மல்டி கலர்ஸ் இருக்குது. மல்டி கலர்ஸ்னால் பேஜ் இருக்குது, ப்ரௌன் இருக்குது, கிரே இருக்குது. இதே வெர்ஷன்லேயே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது, இதுலேயும் அதே மாதிரி க்ரீன் கிரே ஒயிட் காம்பினேஷன்ஸ் இருக்குது. இது ஒரு ஸ்டோன் எஃபெக்ட் இருக்கும், ஸ்கொயர் பேட்டர்னு. இந்த டிசைன் வந்து நீங்கள் இதிலே மாதிரி வேறு ஒன்று பார்த்துருப்பீங்க, அந்த அலையிலையாக தண்ணி அலையிலையாக இருக்க மாதிரி ஒரு டிசைனு. இது வந்து ஆனால் என்னென்னா, இதில் ஒரு ஸ்டோன் எஃபெக்ட் இருக்குது பாருங்கள், ஸ்டோன் எஃபெக்ட் இருக்கும். இதுலேயும் அந்த கலர்ஸ் வந்து மல்டி கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. லே பண்ணால் சூப்பராக இருக்கும். இப்போது நம்ம ஏற்கனவே பார்த்த இந்த டிசைனை பொறுத்தவரையும் பிளாக்கில் காமிச்சேன் பார்த்தீங்களா, அதுலேயே வந்து லைட்டர். என்னென்னா, பிளாக் வந்து உங்களுக்கு அடிச்சிடும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த லைட்டு கலர் யூஸ் பண்ணலாம். இதை நீங்கள் பெரிய வால்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். இந்தலாம் நிறைய இந்த இது வந்து த்ரூட் லே பண்ணும்போது தான் தெரியும், நெக்ஸ்ட்டு 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 கண்டினியூ வர மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக வந்து ஒரு கல்லுன்னே தெரியாது, ரெண்டு அடிக்கு ஒரு அடின்ற மாதிரி தெரியாமல் நீங்கள் த்ரூட் லே பண்ணும்போது இது டைலா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு தாட் வந்துடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த டிசைனை பொறுத்தவரையும், இந்த டிசைனை பொறுத்தவரையும் உங்களுக்கு ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. ஸ்கொயரில் ஆனால் பிரைட்டர் வெர்ஷனாக கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கலெக்ஷனில் அடுத்த கலெக்ஷன் பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு இந்த டிசைன் போகலாம். இதுவும் அந்த அலாலியாக இருக்குன்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா, அதில் நீங்கள் நம்மகிட்ட நிறைய கலெக்ஷன்ஸ் பார்த்துருப்பீங்க. அதில் இந்த ப்ரௌன் வந்து சம்திங் டிஃப்ரெண்ட். என்னென்னா இதில் கொஞ்சம் ப்ரௌன்லேயே வந்து இந்த க்ரீனிஷ் இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஸ்கோனில் பார்த்தீங்கன்னா இது வந்து அதே மாதிரி ஸ்கொயரில் இந்த நீங்கள் த்ரூட்லே பண்ணும்போது ஆகும். இப்போ இங்கே கொண்டு வந்திருக்க டைல நெக்ஸ்ட்டு வரும்போது இது இந்த இடத்துல வரும். அது ஒரு ரேண்டமாக இருக்கும் உங்களுக்கு. இதில் எல்லாமே ஜிவிடி டைலு, வெட்ரிஃபிட் பாடி டைலு நல்லாயிருக்கும் லே பண்ணிங்கன்னா. இதில் மூணாவது வெர்ஷன் பார்த்துட்ருக்கோம். இந்த டிசைனில் நம்ம மூணாவது வெர்ஷன் பார்த்துருக்கோம். ஆக்சுவலாக பிளாக் பார்த்தோம், பிளாக்லேயே லைட்டர் வெர்ஷன் கிரே பார்த்தோம். மூணாவதாக பார்த்தீங்கன்னா நம்ம சம்திங் டிஃப்ரெண்ட். இதில்னா ப்ரௌனு, ப்ரௌனில் லைட் கிரேன்னு சொல்லுவாங்க. இந்த சூப்பராக இருக்கும் லே பண்ணும்போது. நெக்ஸ்ட் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா பிளாக்கு. பிளாக்லேயே வந்து என்னென்னா இந்த ஸ்கொயர் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது, கண்டினியூ பண்ணும்போது தான் தெரியும். அடுத்த டைல் ரன் ஆகும்போது அது ரேண்டமாக வரும், அது டிஃப்ரெண்ட், சம்திங் டிஃப்ரெண்ட்டு. நெக்ஸ்ட் டைல் பார்த்தீங்கன்னா இது வந்து ரெகுலர் டிசைனு. என்னென்னா இது கொஞ்சம் பிரைட்னஸ் கொடுக்கும் உங்களுக்கு. லைட்டிங் இருந்தால் நீங்கள் அதாவது சன்ஷேட்குள்ளே ஓட்டும் போது நல்லாயிருக்கும். நீங்கள் வெளியே ஓட்டலாம், அவுட் சைட்லேயும் ஓட்டும் போது உங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பிரைட்னஸ் கிடைக்கும். இது ஒரு ஸ்டோன் எஃபெக்ட் இருக்க மாதிரி இருக்கும். இந்த டைலை பொறுத்தவரைக்கும் ஒரு ஸ்டோன் எஃபெக்ட், அதாவது பிளாக்கு. பிளாக்கில் வந்து பார்த்திங்கன்னா சம்திங் டிஃப்ரெண்ட், கிரேவே சொல்ல முடியாது, பிளாக்கும் சொல்ல முடியாது, சம்திங் டிஃப்ரெண்ட். லைட்டாக ஒயிட்டை கொடுத்துருக்காங்க, அதனால் உங்களுக்கு பிரைட்னஸ் கொடுக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பாய் மாதிரி இருக்குது பாருங்கள் இது ஒரு. ஆனால் இது வந்து இது பார்த்திங்கன்னா ஒரு ப்ரௌனிஷில் மேடு பள்ளம்லாம் வரா மாதிரி ஒரு டிசைனு. நீங்கள் இது ஃபீல் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனால் தூரத்துலேருந்து பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் ஒரு எம்போசிங் இருக்க மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஸ்டோன் எஃபெக்ட்லேயே வந்து இதுலேயும் வந்து என்னென்னா நம்மளோட பார்க்கிங் டைல் இருக்குது பார்த்தீங்களா, பால்கனிக்கு போடுற டைலு, பார்க்கிங் போடுற டைலெல்லாம் வந்து நம்ம என்ன போடுறோமோ அந்த காம்பினேஷனு இது எல்லாத்துலேயுமே மேட்ச் பண்ணலாம். இதில் என்னென்னா உள்ளே இருக்க இங்கே மேலே ஒரு டிசைனு, கீழே ஒரு டிசைன் இருக்கும், ஐ டெப்த்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வெரைட்டிஸ் வந்து நம்மகிட்ட நிறைய இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் இதுவும் வந்து அந்த ஐடெப்த் உள்ள டிசைன் தான். இது வந்து மார்பிள் மாதிரி, மார்பிள் மாதிரி அங்கங்கே ஸ்டோன் இருக்க மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் டிசைனு. இதுவும் வந்து 2 ft by 1 ft, ரெண்டு டைலில் நீங்கள் நெருக்கி போடும்போது என்னாகுனா, இதில் நான் ஆக்சுவலாக ப்ளைவுட்டில் ஒட்டியிருக்கேன். நீங்கள் வாலில் இன்னும் பிரேக் நல்லா இது பண்ணும்போது இந்த ஒரு நூல் தான் கேப் இருக்கும், அது வந்து லே பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த டிசைனும் வந்து என்னென்னா இதில் அந்த ஃப்ளவர் டிசைன் இருக்குது பாருங்கள், சம்திங் டிஃப்ரென்ஸ். அதாவது ஒரே மாதிரி கொடுக்காமல் இது ஸ்மால்லேயும் இது பிக்லேயும் கொடுத்துருக்காங்க. இது கண்டினியூ பண்ணும்போது ஒரு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட அபிவைரவன் இப்போ பேசிகிட்டு இருக்க ஷோரூம் பார்த்தீங்கன்னா கொளத்தூர் ஷோரூமு. இதே மாதிரி இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்மளுடைய கோடம்பாக்கம் பிரான்ச்சு, வேளச்சேரி பிரான்ச்சு, இங்கெல்லாம் நீங்கள் வந்து இப்போ நேராக வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. இது இல்லாமல் நம்மளுடைய வேர் ஹவுஸ் பார்த்திங்கன்னா ராமாபுரத்தில் 1 lakh ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்குது. டைல்ஸுக்குன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு தனியாக பார்த்தீங்கன்னா ஒரு 20,000 ஸ்கொயர் ஃபீட்டில் வேர் ஹவுஸ் இருக்குது. இந்த மாதிரி கலெக்ஷன்ஸை நீங்கள் நேராக வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். தேங்க்யூ.